பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ரெண்டு. பிறகொரு நாள் கோடை. பிறகொரு நாள் கோடை என்றால் என்ன? மழைக்கு பின் கோடை காலம் என்பதை குறிக்கும். இங்கே பாருங்க, இப்போ மாறுபட்ட இரண்டு இணைகிற பொழுது புது அழகு புலப்படுகிறது. அதாவது பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, சந்திக்கும் வேளையான மாலை நேரம் அழகு, அந்தினா மாலை நேரம். இப்போ கரையும் கடலும் சேரும் ஓரம் அழகு, கரையும் கடலும் இணைந்து காணப்படுகின்ற அந்த ஓரம் வந்து அழகாக இருக்கும். அதேபோல மழையினூடே வெயில் வரும் வேளை வெளிப்படும் அழகு. மழை பெய்து கொண்டிருக்கும் போதே வெயில் வரும் இல்லையா, அதுவும் அழகாக தோன்றும். நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் அந்த பளபளக்கும் மரக்கிளைகள் அழகு. நீரில் நனைந்தவுடன் அந்த தூசிகள் எல்லாமே மேலிருந்து மழை பொழிந்தவுடன் அது என்னது, அத்தனை தூசிகளும் கிளை இறங்கிவிடும். அப்பொழுது பளபளக்கும் நகரம் அழகாக தெரியும். வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசையும் அழகாக இருக்கும். இப்படி இயற்கையே ஒரு அழகாகும். இப்போ பாடலுக்கு செல்வோம். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம் காய்கிறது. அப்போ நனைந்திருந்த வெளிச்சம் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். அதாவது நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை நகரமாகிறது என்றால், நீர் மழைத்துளிகள் மேலிருந்து கீழே விழுந்தவுடன் அதில் உள்ள தூசுகள் மாசுகள் எல்லாமே கீழே மண்ணில் இறங்கி விடுகின்றன. அதனால் நகரம் முழுவதும் பளிச்சென்று காணப்படுகிறது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள். மழை எப்படி பெய்கிறதுனா, நீர்நிலைகளிலிருந்து சூரியன் ஒளிக்கதிர்கள் நீரை மேலே எடுத்து செல்கிறது, அதான் நீரை உறிஞ்சுகிறது என கூறப்படுகிறது. சுவரங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. சுவரங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அதாவது மழை பெய்தவுடன் வெயில் அடிக்கிறது, வெயில் அடித்தவுடன் அந்த எனது அந்த நீர் சுவடுகள் மறைந்து போகின்றன. தலையசைத்து உதறுகிறது மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள். மழை பெய்தவுடன் எனது காற்றடித்தவுடன் அதிலிருந்த மழைத்துளிகள் கீழே விழுகின்றன. வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட சங்கீதம் இசைக்கின்றன. மழையில் நனைந்த பறவைகள் வெயிலை கண்டவுடன் உற்சாகத்துடன் சங்கீதம் இசைக்கின்றன. மழை கனவில் இருந்து விடுபடுகிறது இவ்வூர். மழை பெய்தவுடன் வெயில் அடிக்கிறது, அதனால் அந்த கனவில் இருந்து இந்த ஊர் விடுபடுகிறது. இன்னும் நான் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன் என கவிஞர் கூறுகிறார். ஐயப்ப மாதவன் தான் இந்த கவிதையின் ஆசிரியர். அவர் என்ன சொல்றாருன்னா, மழை நின்ற பிறகும் வீட்டு சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மழையை இதயத்தினுள் வழிய விட்டு கொண்டிருக்கிறேன், அதாவது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். கையேந்து வாங்கிய துளிகள் நரம்புக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. அந்த கையில் ஏந்திய துளிகள், அந்த கையில் அவர் ஏந்திய அந்த மழை துளிகள் நரம்புகளுக்குள் வீணையை மீட்டிக் கொண்டிருக்கிறது என கூறுகிறார். போன மழை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். திரும்பவும் வராதா, மழை வராதா, மகிழ்ச்சியாக இருக்க மாட்டோமா என நினைத்து கொண்டே இருக்கிறேன் என ஐயப்ப மாதவன் கூறுகிறார். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது, மழை முடிந்தவுடன் கோடை திரும்பவும் வருகிறது என்று இக்கவிதையை அழகாக கூறியுள்ளார் ஐயப்ப மாதவன். நன்றி.